الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين وأصحابه المجاهدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم وعن عمر بن الخطاب رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري الله من ترنامتك كنت عرمم سيهرين புகழ் அனைத்தும் அவனுக்கே உண்டாவதாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் குடும்பத்தினர்கள், தோழர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் மாளிகையிலே வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாம் உலகிலே வாழ்கின்ற பொழுது எவைகளையெல்லாம் எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை முடிந்த அளவு நமது வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் எவைகளை கூடாதே தவிர்ந்து கொள்ளும்படி கூறியிருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை முற்று முழுதாக நமது வாழ்க்கையிலே தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அல்லாஹுவின் அடியார்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த இடத்திலே உண்டு கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம் நமக்கு நன்மை எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறதே. யாரு எந்த மனிதன் பள்ளிவாசலுக்குள் தன்னுடைய நேர காலத்தை செலவழிக்கிறானோ அவன் பள்ளிவாசலுக்குள் இருக்கும் காலமெல்லாம் நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, மலக்குமார்கள் மனிதன் செய்த தவறுகளுக்காக வேண்டி, இந்த அடியான் செய்த பாவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில். எனவே கண்ணியமானவர்களே, இந்த பூமிக்கு மேலால் ஒரு சிறந்த அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமான ஒரு இடம் இருக்கும் என்றிருந்தால் இந்த மசூதிகள் தான். அஹப்புல் பிலாது இலல்லாஹி மசாஜிதுஹா, ஊர்களில் இடங்களில் ஆக விருப்பமான இடம் அல்லாஹ்வை சஜிதா செய்யக்கூடிய இந்த மஸ்ஜிதுகள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த இடம் தான் அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பமானதாக இருக்கிறது. பள்ளிவாசல் என்கின்ற பொழுது அது சிறிய பள்ளிவாசலாக இருக்கலாம், பெரிய பள்ளிவாசலாக இருக்கலாம், இரண்டு மாடிகளை கொண்ட பள்ளிவாசலாக இருக்கலாம், அல்லது 2000 மாடிகளை கொண்ட பள்ளிவாசலாக இருக்கலாம், ஒரு ஓலை குடிசையால் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசலாக இருக்கலாம். அனைத்தும் அல்லாஹு தஆலாவினுடைய வீடுகளாக இருக்கிறதே. அல்லாஹுடைய பார்வையிலே ஒரே அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது, வித்தியாசம் கிடையாது. இந்த பள்ளிவாசல் விசாலமானது, அந்த பள்ளிவாசல் சிறியது, இந்த பள்ளிவாசல் இத்தனை மாடிகளை கொண்டது என்ற வித்தியாசம் அல்லாஹு தஆலாவிடத்திலே கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்குரியது, அதில் எந்த நிபந்தனையும் கிடையாது. இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் அல்லாஹு தஆலா போட்டது கிடையாது. எனவே பள்ளிவாசல் என்கின்ற பொழுது அல்லாஹுக்கு சொந்தமானது, அல்லாஹுக்கு விருப்பமானது. அது எந்த அமைப்பில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பரவாயில்லை. எனவே கண்ணியமானவர்களே, பள்ளிவாசலுக்குள் நாம் இருக்கிறோம் என்றிருந்தால் நாம் பெருமைப்பட வேண்டும். அல்லாஹுடைய மாளிகைக்குள் நேரம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கின்றான் என்ற சந்தோஷம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். வெறுப்புடன் எவரும் பள்ளிவாசலுக்குள் இருக்கக்கூடாது. ஈது ஜும்ஆ கடமையாகி விட்டது, நிர்பந்தமாக சென்றே ஆக வேண்டுமே, செல்லாவிட்டால் மக்கள் குறை கூறுவார்களே
என்ற நோக்கத்துடன் இந்த இடத்திலே நாம் வந்து அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, எந்த நன்மையும் கிடைக்காது. நேரம் சென்று கொண்டிருக்குமே தவிர எங்களுடைய உடம்பு இந்த பள்ளிவாசலுக்குள் இருந்து கொண்டிருக்குமே தவிர இந்த நன்மையும் கிடைக்காது. நன்மை ஆதரவு வைக்க வேண்டும், நன்மை கிடைக்கும் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுடைய மாளிகை. உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நமது நாட்டில் மாத்திரமல்ல உலகில் எந்த பகுதிகளில் பள்ளிவாசல்கள் இருந்தாலும் அனைத்துமே அல்லாஹ்வுடைய மாளிகைகள், அல்லாஹுக்கு சொந்தமானவைகள். எவருக்கும் உரிமை கொண்டாட முடியாது, இது என்னுடைய பள்ளிவாசல், நான் கட்டியது, நான் சொன்னதுதான் நடைபெற வேண்டும் என்ற நிபந்தனை எவருக்கும் போட முடியாது. பள்ளிவாசல் என்கின்ற பொழுது அது வக்ஃப் செய்யப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது, அனைவரும் மறந்திருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, பள்ளிவாசலுக்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. வந்து தொழுகுவதற்கும் இபாதத் செய்வதற்கும் அனைவருக்கும் உரிமை இருக்கிறது, யாருக்கும் தடை செய்ய முடியாது. இந்த பள்ளிவாசலுக்கு இன்னவர்கள் வர முடியாது, ஏழைகள் வரக்கூடாது, படிக்காதவர்கள் வரக்கூடாது என்ற விதிமுறைகள் சட்டங்களை எவருக்கும் போட முடியாது. கண்ணியமானவர்களே, முன் சஃப் என்கின்ற பொழுது, சஃப்புகள் என்கின்ற பொழுது எவருக்கும் எந்த இடத்திலும் அமர்ந்து தொழ முடியும், அங்கே வித்தியாசம் காட்டக்கூடாது. முன் சஃப்பிலே படித்தவர்கள் மாத்திரம் தான் இருக்க வேண்டும், செல்வந்தர்கள் மாத்திரம் தான் இருக்க வேண்டும், படிக்காதவர்கள் ஏழைகள் பின் சஃப்களிலே தான் உட்கார வேண்டும் என்ற நிபந்தனைகள் இவருக்கும் போட முடியாது. பள்ளிவாசல் என்பது அனைவருக்கும் சொந்தமான ஒன்றாக இருக்கிறது, அனைவருக்கும் உரிமை கொண்டாடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. என்னுடைய பள்ளிவாசல் என்று வர வேண்டும். கண்ணியமானவர்களே, இவ்வாறு வருகின்ற பொழுதுதான் பள்ளிவாசல்கள் பாதுகாக்கப்படும், பள்ளிவாசல்கள் அயாசாக்கப்படும். கண்ணியமானவர்களே, நிர்வாகிகள் என்கின்ற பொழுது உண்மையிலே இவர்கள் பாக்கியசாலிகள். அல்லாஹு தாலாவிடத்திலே மிக வெகுமதிகளை பெறக்கூடியவர்கள் தான் நிர்வாகிகள். ஏன்? அல்லாஹு தாலாவுடைய மாளிகைகளை பராமரிக்கிறார்கள். அல்லாஹு தாலாவுடைய அந்த மாளிகைகளை பராமரிக்கக்கூடியவர்கள் இவர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் இவர்களை பற்றி புகழ்ந்து கூறியிருக்கிறான். இவர்கள் யாரு தெரியுமா? இன்னமா யஅமுரு மசாஜித அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஈமான்தாரிகள் தான் பள்ளிவாசல்களை பராமரிப்பார்கள். இவர்கள் தான் அதுக்கு தகுதியானவர்கள், மறுமை நாளையை நம்பி வாழக்கூடியவர்கள், தொழக்கூடியவர்கள், ஜகாத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள், யாருக்கும் பயப்பட மாட்டார்கள், யாருக்கும் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே இவர்கள் பயப்பட மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் பள்ளிவாசல்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், நிர்வாகிகள் என்பதாக அல்லாஹு தஆலா தனது திருமையிலே கூறியிருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹு தஆலா தந்த இந்த பாக்கியத்தை பாக்கியமாக நாம் கருத வேண்டும். இன்றைய காலத்தினுடைய தேவை என்ன? இன்றைய காலத்தினுடைய ஆக முக்கியமான தேவை என்ன தெரியுமா? பள்ளிவாசல்கள் பாதுகாக்கப்படுவதே. பள்ளிவாசல்கள் பாதுகாக்கப்படுவதுதான் இன்றைய காலத்தினுடைய அடிப்படை தேவையாக இருக்கிறது. அண்மை காலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக் கொண்டிருக்கிறோம், பத்திரிகைகளை வாசித்துக் கொண்டிருக்கிறோம், எத்தனையோ நடவடிக்கைகள் மசூதிகளுக்கு எதிரான முறையிலே அமைந்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே நம்முடைய ஒவ்வொருவருடைய பொறுப்பும் பள்ளிவாசல்களை பாதுகாப்பது. பள்ளிவாசல்களை பாதுகாப்பதே ஒவ்வொருவருடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. ஆரம்பத்தில் சொன்னதை போன்று பள்ளிவாசல் என்ற பொழுது அது எனக்குரியது, எனக்கு சொந்தமானது என்பதாக ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். அதுக்கென நிர்வாகிகள் இருக்கிறார்கள், அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும், அவர்கள் பராமரித்துக் கொள்ளட்டும் என்பதே ஒரு முஸ்லிமுடைய பண்பு கிடையாது. கண்ணியமானவர்களே, இன்று கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா? கண்ணியமானவர்களே, பள்ளிவாசலுடன் சில சகோதரர்கள் கோபம் பிடித்திருக்கிறார்கள், பள்ளிவாசலுடன் கோபம் பிடித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், பள்ளிவாசலை கோபத்தை காட்டுகிறார்கள், பள்ளிவாசலுக்கு சதி செய்கிறார்கள், பள்ளிவாசலை இல்லாமலாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கொடிய பாவம், பயங்கரமான பாவமாக இருக்கிறது. யாருக்கும் பள்ளிவாசலுடன் கோபம் பிடிக்க முடியாது. பள்ளி இமாமுடன் கோபம் எங்கே காட்டுகிறார்கள்? பள்ளிவாசலை காட்டுகிறார்கள். நிர்வாகத்தினை பிரச்சினை எங்கே காட்டுகிறார்கள்? பள்ளிவாசலுடன் காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களை, இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ சகோதரர்கள் வாய் திறந்து சொல்கிறார்கள், என்னுடைய ஹயாத், என்னுடைய வாழ்நாள்,
இருக்கின்ற வரைக்கும் இந்த பள்ளிவாசலுக்கு செல்லவே மாட்டேன் என்று சத்தியம் செய்தவர்களும் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இவர்களுடைய சத்தியம், இவர்களுடைய இந்த நிலைப்பாடு கண்ணியமானது கிடையாது. இவர் நினைக்கிறார், பெரியொரு கெட்டித்தனத்தை, பெரியொரு விடயத்தை நான் சாதிக்கப் போகிறேன் என்று நினைத்து இவ்வாறு பேசுகிறார்கள். கண்ணியமானவர்களே, பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய மாளிகை, ஏன் கோபம் பிடிக்க வேண்டும்? யாருக்கும் வந்து சொல்லலாம், பக்கத்திலே பள்ளிவாசல் இருக்கிறது, ஆனால் தூரத்தை பள்ளிவாசலை நாடி செல்கிறார்கள். ஏன்? இந்த பள்ளிவாசல் எனக்கு விருப்பம் இல்லை, இந்த நிர்வாகிகள் எனக்கு விருப்பம் இல்லை, இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஹசீபுகள் எனக்கு விருப்பம் இல்லை என்று காரணத்தை தெரிவிக்கிறார்கள். இது எதுவும் பொருத்தமான காரணம் கிடையாது, இது எதுவும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட காரணங்கள் கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, பள்ளிவாசலுடைய கண்ணியம் உள்ளத்தில் இருக்கும் என்றிருந்தால் தான் பள்ளிவாசல்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாம் ஆகுவோம். எப்பொழுது மனிதனுடைய உள்ளத்திலே பள்ளிவாசலுடைய முக்கியத்துவம் இல்லையோ, பள்ளிவாசல்களுடைய கண்ணியம் இல்லையோ, ஒரு காலமும் இவர்கள் பள்ளிவாசல்களை பாதுகாக்கவே மாட்டார்கள். எனவே உள்ளத்திலே கண்ணியத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும், பள்ளிவாசல் என்றால் என்னுடைய உள்ளத்தில் எவ்வாறு இருக்கிறது, பள்ளிவாசலுடைய கண்ணியம் என்னுடைய உள்ளத்தில் எவ்வாறு இடம்பெடுத்திருக்கிறது என்பதனை பற்றி ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திக்க வேண்டும். இனிமானவர்களை இன்று பாருங்கள், பள்ளிவாசலுக்குள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், பள்ளிவாசலுக்குள் என்னென்ன வார்த்தைகளை பேசுகிறார்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான விடயம், அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய விடயம், கண்ணியமானவர்களை இன்னும் சொல்ல போனால் பயங்கரமான வார்த்தைகள், காது கொடுத்து கேட்க முடியாத பயங்கரமான வார்த்தைகள் இன்று கண்ணியமானவர்களை பள்ளிவாசல்களுக்குள் பேசுகிறார்கள். கண்ணியமானவர்களை, இவர்கள் பள்ளிவாசல்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களா? பெயரிட்டுக் கொள்கிறார்கள், நாம் முஸ்லீம்கள், நாம் தான் பள்ளிவாசல்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் ஒரு காலமும் பள்ளிவாசல்களை பாதுகாக்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, எனவே பள்ளிவாசல் என்பது கண்ணியமானது. பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் நாம் இருக்கிறோமா? பெருமைப்பட வேண்டும். அல்லாஹ் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறான், பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்பதை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். சில சஹாபாக்கள் முடிவெடுத்தார்கள், நாம் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலே சென்று குடியமர்ந்து விட்டால் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சூழலை இருந்து கொள்ள முடியுமே என்பதாக முடிவெடுக்கிறார்கள். குறிப்பாக பனு சலீமா கபீராவை சேர்ந்தவர்கள் முடிவெடுக்கிறார்கள், இவர்கள் அவாலில் மதீனா என்று சொல்லக்கூடிய மதீனாவுடைய தொல்லைப்புற, அதாவது எல்லைப்புறத்திலே வசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்கள் முடிவெடுக்கிறார்கள், நாம் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலே சென்று குடியேறந்து விட்டால் எங்களுக்கு நன்றாக இருக்கும், அடிக்கடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்துக் கொள்ளலாம், அவர்களுடன் இமாம் ஜமா தொழக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நல்ல நோக்கத்துக்காகவே முடிவெடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபீலாவை கூப்பிட்டு கேட்கிறார்கள், ஏ சகோதரர்களே, நீங்கள் இவ்வாறு இவ்வாறெல்லாம் முடிவெடுத்தீர்களா என்று கேட்ட நேரத்திலே, ஆம் யா ரசூலல்லாஹ், வேற எந்த நோக்கமும் கிடையாது, பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் எங்களுடைய வீடுகள் இருக்கும் என்றிருந்தால் பள்ளிவாசலுக்கு அடிக்கடி வந்து செல்ல முடியுமே யா ரசூலல்லாஹ் என்ற காரணத்தினால் தான் நாம் இந்த முடிவை எடுத்தோம் என்பதாக சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தியாரக்கும் யா பனி ஸலீமா, தியாரக்கும் துக்தப் ஆசாருக்கும், தியாரக்கும் துக்தப் ஆசாருக்கும், ஏ பனு ஸலீமா கபீலாவை சேர்ந்தவர்களே, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து கொள்ளுங்கள், அந்த இடத்திலிருந்து நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலட்டுக்கும் அல்லாஹு தஆலா நன்மையை தரக்கூடியனாக இருக்கிறான், பாவங்களை மன்னிக்கக்கூடியனாக இருக்கிறான், எனவே அந்த இடத்தை விட்டும் நீங்கள் மாறிவிட வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் நாம் இருக்கிறோம் என்றிருந்தால் இது அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கிய வெகுமதியாக இருக்கிறது, இதை பாக்கியமாக நினைக்க வேண்டும். அதானுடைய சத்தம் கேட்கிறது, என்னமோ கரைச்சலாக இருக்கிறது என்று நாம் ஒரு காலமும் நினைக்க கூடாது. கண்ணியமானவர்களே, அப்படி நினைப்போம் என்றிருந்தால் எங்களுடைய இஸ்லாத்திலேயே சந்தேகம் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசலுடைய கண்ணியம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். எத்தனையோ இடங்களிலே பள்ளிவாசலுக்கு முன்னால் வீடுகள் இருக்கிறது அல்லது கடைகள் இருக்கிறது, என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கண்ணியமானவர்களே, தன்னுடைய
அதாவது ரேடியோ அல்லது வானொலி, இதனுடைய சத்தத்தை உரத்த குரலில் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளி வாசல்களுக்குள் இருந்து கொண்டே தொழ முடியாத நிலைமை, இமான் ஜமாத் நடத்த முடியாத நிலைமை, ஒரு திக்ர் செய்ய முடியாத நிலைமை, குர்ஆனை பிரட்டி ஓத முடியாத நிலைமை இன்று காணப்படுகிறது. இவர்களா பள்ளி வாசல்களை கண்ணியப்படுத்துகிறார்கள்? இப்படியா பள்ளி வாசல்களை கண்ணியப்படுத்துவதே? கண்ணியமானவர்களே, இன்னும் எத்தனையோ இடங்களில் கண்ணியமானவர்களே பள்ளி வாசலுக்கு முன்னால் எப்படி செல்கிறார்கள்? தன்னுடைய வேஷ்டியை முழங்காலுக்கு மேலால் உயர்த்தி கட்டியவர்களாக செல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, யாரே நம்முடைய சகோதரர்கள்? இவர்களா பள்ளி வாசல்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள்? இன்னும் சொல்ல போனால் பள்ளிவாசலுடைய வளாகத்துக்குள் வந்து கொண்டே புகைத்தலை பிடிக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இவைகள் முற்றாக தவிந்து கொள்ளப்பட வேண்டும். பள்ளிவாசலை கண்ணியப்படுத்துவதற்கு பாரமாக பள்ளிவாசல்களை கேவலப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் நாம் சேர்ந்து விடுவோம். எனவே பள்ளிவாசலை பாதுகாப்பதென்றிருந்தால் ஆரம்பமாக எங்களுடைய உள்ளத்தில் பள்ளிவாசலுடைய கண்ணியம் இடம் பிடிக்க வேண்டும். பள்ளிவாசலுடைய வெகுமதி, பள்ளிவாசலுடைய கண்ணியம் உள்ளத்தில் இருக்கும் என்றிருந்தால் தான் பள்ளிவாசல்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக ஆகுவோம். சரி, பள்ளிவாசல்களை பாதுகாப்பதென்றால் எவ்வாறு பாதுகாப்பது? இனியமானவர்களே, பள்ளிவாசல்களை பாதுகாப்பது என்பது ஒரே ஒரு விடயத்தின் மூலமாக மாத்திரம்தான் சாதிக்கலாம், வேறு எந்த விதத்திலும் சாதிக்க முடியாது. அரசியல் பலத்தால் பள்ளிவாசல்களை பாதுகாக்க முடியாது, செல்வத்தால் பள்ளிவாசல்களை பாதுகாக்க முடியாது, தான் படித்த அந்தஸ்து பட்டம் பதவிகளினால் பள்ளிவாசல்களை பாதுகாக்க முடியாது. சரித்திரம் இருக்கிறது. இனியமானவர்களே, பள்ளிவாசல்களை பாதுகாப்பதாக இருந்தால் பள்ளிவாசல்களுக்குள் என்ன இபாதத்துகள் நடைபெற வேண்டுமோ அந்த இபாதத்துகள் நடைபெற வேண்டும், நடைபெறுவதற்கு இடம் அளிக்க வேண்டும். இவ்வாறு நடக்கின்ற பட்சத்தில் தான் பள்ளிவாசல்கள் பாதுகாக்கப்படும். இல்லை என்றிருந்தால் கண்ணியமானவர்களே, ஒரு காலமும் பள்ளிவாசல்களை பாதுகாக்க முடியாது. கண்ணியமானவர்களே, பள்ளிவாசல்களை பாதுகாப்பதற்கு பள்ளிவாசலிலே நடைபெற வேண்டிய இபாதத்துகள் நடைபெறும் என்றிருந்தால் மாத்திரம்தான் பள்ளிவாசல்களை பாதுகாக்க முடியும். பள்ளிவாசல்களை அமல்களின் மூலமாக ஹயாத்தாக்க வேண்டும். பள்ளிவாசலுடைய வெளிரங்கத்தை அலங்கரிப்பது மாத்திரம் நோக்கமல்ல, உள்ரங்கத்தையும் கவனிக்க வேண்டும். பள்ளிவாசலுக்குள் என்ன நடைபெறுகிறது, என்ன நடைபெற வேண்டும், என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதனை கவனிப்பது ஒவ்வொரு மனிதனுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது, ஒவ்வொரு முஸ்லிமுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. அந்த விடயம் சரியான அமைப்பில் நடைபெறும் என்றிருந்தால் நிச்சயமாக பள்ளிவாசல்களை பாதுகாக்கலாம். இல்லை என்றிருந்தால் கண்ணியமானவர்களே, இன்று எங்களுடைய கரத்தில் இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைய ஒரு காலம் பள்ளிவாசல்கள் தலைகீழாக மாற்றப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது, ஆதாரங்கள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, காபா என்பது எங்களுக்கு தெரியும், காபத்துல்லா என்பது எங்களுக்கு தெரியும். சென்றிருப்பீர்கள் உம்ராவுக்காக வேண்டி, ஹஜ்ஜிக்காக வேண்டி சென்றிருப்பீர்கள். கண்டவுடன் கண்கள் கலங்கியிருக்கும். கண்ணியமானவர்களே, அந்த காபா எங்களுக்கு தெரியும், முஸ்லிம்களுடைய கிபிலாவாக இருக்கிறது. ஒரு மனிதன் தொழுகிறான் என்று சொன்னால் அந்த காபாவை தான் முன்னோக்க வேண்டும். ஆகாயத்தில் பறந்தாலும் சரி, அவன் கடலுக்குள் சுழி ஓடினாலும் சரி, பூமிக்குள் சுரங்கம் தோண்டி சென்றாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, தொழுகை என்கின்ற பொழுது அந்த காபாவை தான் முன்னோக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் தொழுகிறான், காபாவுடைய திசை அல்லாமல் தொழுகிறான் என்றிருந்தால் இவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதே. அந்த காபாவை மறுக்கிறான் என்றிருந்தால் இவன் முஸ்லிமும் கிடையாதே. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட கண்ணியமான இந்த காபத்துல்லா, இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய உள்ளத்தில் மகிமை இருக்க போய்தான் நாம் என்ன செய்திருக்கிறோம், எங்களுடைய வீடுகளுக்குள் அந்த காபாவுடைய போட்டோக்களை மாட்டி வைத்திருக்கிறோம், எங்களுடைய வாகனத்திலே அந்த காபாவுடைய போட்டோக்கள் மாட்டப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த காபாவுடைய கண்ணியம் உள்ளத்தில் இருக்க போய்தான்? கண்ணியமானவர்களே, எனவே இப்படிப்பட்ட இந்த காபத்துல்லாவை கூட அல்லாஹு தஆலா மாற்றி காட்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா மாற்றி காட்டிருக்கிறான். எப்படி அல்லாஹு தஆலா செய்திருக்கிறான் தெரியுமா? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்நாஸி அல்லதி பிபக்கத்த முபாரக்கன், பூமியிலே ஆரம்பமாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் இந்த காபத்துல்லா தான். அப்படிப்பட்ட இந்த கண்ணியமான இந்த காபாவுக்கும் ஒரு கவலைக்குரிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? ஓரிரு சிலைகள் அல்ல,
360 சிலைகள் சுமாராக அதுக்குள்ளே அந்த முஷ்ரிகீன்கள் வைத்து வணங்கிக் கொண்டிருந்தார்கள், இபாதை செய்து கொண்டிருந்தார்கள். உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், முஃபஸ்ஸிரூன்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், ஏன் இப்படி நடைபெற்றது. கண்ணியமானவர்களே, அந்த நேரத்திலே அந்த இடத்திலே இருந்தவர்கள் இந்த மஸ்ஜிதை பராமரிக்கவில்லை. இந்த மஸ்ஜிதிலே என்ன இபாதத்துகள் நடைபெற வேண்டுமோ அந்த இபாதத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, அதிலே அலட்சியமாக இருந்தார்கள். எனவே அல்லாஹ்வுக்கு விருப்பமானதுதான், அல்லாஹ்வுக்கு விருப்பமானதுதான் என்றாலும் முழு உம்மத்துக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கட்டும். உங்களுடைய பள்ளி வாசல்கள் இவ்வாறு பராமுகமாக்கப்படும் என்றிருந்தால், இவ்வாறு இபாதத்துகளை விட்டும் நீக்கப்படும் என்றிருந்தால், இதே நிலைமை ஏற்படும் என்பதனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்ற விடயத்தை தான் அல்லாஹு தஆலா சூசகமாக எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறான். எனவே கண்ணியமானவர்களே, பிற்பட்ட காலத்திலே வரலாற்றை எடுத்து பாருங்கள், என்ன நடைபெற்றது என்பதனை பாருங்கள், என்ன நடைபெற்றிருக்கிறது என்பதனை பாருங்கள். கண்ணியமானவர்களே, ரஷ்யா என்பது எங்களுக்கு தெரியும், அதிலேதான் அதே புகாரா என்று சொல்லக்கூடிய நகரம் இருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்து வளர்ந்த இடம் அந்த இடத்திலேதான் சஹீஹுல் புகாரியை பாடம் நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் இன்று அந்த இடங்கள் எல்லாம் தலைகீழாக மாறியிருக்கிறது. எத்தனையோ மசிதிகள் அந்நியவர்களுடைய வணக்க ஸ்தலங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஸ்பெயினை எடுத்து பாருங்கள், முஸ்லிம்கள் சுமாராக 800 வருடங்கள் ஆட்சி செய்த அந்த நாடுதான் ஸ்பெயின் உந்துலுஸ் என்று சொல்லக்கூடியது. கண்ணியமானவர்களே, இன்று தலைகீழாக மாறியிருக்கிறது. முஸ்லிம்களுடைய எத்தனையோ மசிதிகள் அந்நியவர்களுடைய சேச்சிகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. மதரசாக்கள், பெரும்பெரும் அரபு மதரசாக்கள் அந்நியவர்களுடைய லைப்ரரிகளாக மாற்றப்பட்ட சரித்திரம் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எத்தனையோ பள்ளிவாசல்கள் அன்றாடம் உடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஈராக்கில் எத்தனை பள்ளிவாசல்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. பொஸ்னியாவில் எத்தனை பள்ளிவாசல்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அண்மை காலத்திலே சிரியாவில் கூட எத்தனை பள்ளிவாசல்களை இலக்கி வைத்து தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதை விட்டு விடுங்கள், கானா எங்களுக்கு தெரியும், அந்த நாட்டினுடைய தலைநகரம் அக்ரா என்று சொல்லக்கூடியது. அந்த நாட்டினுடைய தலைநகரம் அக்ராவிலே ஒரு பெரிய ஒரு மஸ்ஜித் இருந்தது, அதாவது மஸ்ஜிதுல் ஜாமி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜுமா பள்ளிவாசல், பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேரக்கூடிய இடம். ஆனாலும் அந்த பள்ளிவாசல் இன்று அதாவது தரமட்டமாக ஆக்கப்பட்டு கார் பார்க்கிங்காக அந்த இடம் ஆக்கப்பட்ட சரித்திரம் இருக்கிறது. அண்மை நாடு இந்தியா ராம்கோட்டில் இருந்த பாபரி மஸ்ஜிதுக்கு என்ன நிலைமையானது என்ற விடயம் அனைவருக்கும் தெரியும். பலர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள், முஸ்லீம்களை ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் பார்க்கத்தக்கன, ஏங்கத்தக்கன, கண்ணீர் வடிக்கத்தக்கன, அங்கே மக்கள் எல்லாம் அழுது புலம்பத்தக்கன அந்த பள்ளிவாசல் உடைந்த சரித்திரம் சுமார் 20 அல்லது அதைவிட கொஞ்சம் கூட வருடத்துக்குள்ளால் பதிவாகி இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட அவல நிலைமைகள் எங்களுடைய பள்ளிவாசல்களுக்கு ஏற்படக்கூடாது. பள்ளிவாசலுக்குள் நடைபெற வேண்டிய இபாதத்துகள் நடைபெறும் என்றிருந்தால் பாதுகாக்க முடியும். சரி, பள்ளிவாசலுக்குள் என்ன இபாதத்து நடைபெற வேண்டும்? கண்ணியமானவர்களே, பள்ளிவாசலுக்குள் என்ன இபாதத்து நடைபெற வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த மஸ்ஜித் நபவியிலே என்ன இபாதத்து நடைபெற்றிருக்கிறது? கண்ணியமானவர்களே, அந்த மஸ்ஜித் நபவியிலே கண்ணியமானவர்களே, தொழுகை மாத்திரமல்ல, நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், பள்ளிவாசல் என்கின்ற பொழுது இது தொழுகைக்கு மாத்திரம் சொந்தமான இடம் அல்ல. பிரதானமான அமல் தொழுகை, ஆனால் தொழுகைக்கு மாத்திரம் சொந்தமான இடம் அல்ல. தொழுகை என்று சொன்னால் பிரதான தொழுகை இருக்கிறதே, சுண்ணத்தான தொழுகை இருக்கிறதே, நஃபிலான தொழுகைகள் இருக்கிறதே. கண்ணியமானவர்களே, அனைத்து தொழுகைகளும் பள்ளிவாசலே நடைபெற வேண்டும். வந்து தொழக்கூடிய மக்கள் உருவாக வேண்டும். தஹஜ்ஜுடைய தொழுகை பள்ளிவாசலுக்குள் நடைபெற வேண்டும். விதுருடைய தொழுகை பள்ளிவாசலே தொழக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். துஹாவுடைய தொழுகை பள்ளிவாசலுக்குள் நாம் தொழக்கூடிய மக்களாக ஆகிக் கொள்ள வேண்டும். நஃபிலான தொழுகை, ஒரு பிரச்சனை வந்துவிட்டதா, அல்லாஹு தஆலாவிடத்தில் வந்து மன்றாடக்கூடிய இடம் பள்ளி வாசலாக அமைய வேண்டும். கண்ணியமானவர்களே, மஸ்ஜித் நபவி இவ்வாறுதான் இருந்தது. மஸ்ஜித் நபவி பரலான தொழுகைக்கு மாத்திரம் சொந்தமாக இருக்கவில்லை, சுண்ணத்தான தொழுகையும் அந்த இடத்திலே இடம்பெற்றிருக்கிறது. நபி அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை, நபி அவர்கள் பார்ப்பார்கள், காலநிலையிலே ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுவிட்டால்
காற்று அதிகம் வீசிவிட்டால், மலை மேகம் சூழ்ந்து கொண்டு விட்டால், நாடி செல்லக்கூடிய இடம் கண்ணியமானவர்களை பள்ளி வாசலாகத்தான் இருந்தது. எனவே பள்ளி வாசல் என்பதே தொழுகைக்கு சொந்தமான இடம் மாத்திரமல்ல, பிரதானமான அமல் தொழுகையாக இருக்கிறது. இதே போன்று குர்ஆன் ஓதிருக்கிறார்கள். மஸ்ஜித் நபவியிலே குர்ஆன் ஓதப்பட்டிருக்கிறது, ஜிக்ர்கள் செய்யப்பட்டிருக்கிறது, தீனுடைய முதாக்கராக்கள் நடைபெற்றிருக்கிறது, அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை பற்றி பேசி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மார்க்க விடயங்கள் சிக்குகளுடைய மஜ்லிஸ்கள் அங்கே நடைபெற்றிருக்கிறது. சஹாபாக்கள் படித்து கொடுத்திருக்கிறார்கள், மார்க்க விடயத்தை அங்கே படித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இரண்டு பேருக்கு மத்தியிலே பிரச்சனையா, ஓடோடி வருவார்கள். தீர்ப்பு வழங்கக்கூடிய இடமும் அந்த மசிதாகத்தான் இருந்தது. இன்னியமானவர்களே, அது மாத்திரமல்ல, யுத்தத்துக்காக வேண்டி ஒரு படை அனுப்ப வேண்டுமா, அந்த படையை தயார் செய்யக்கூடிய இடமும் மசிதினுடைய வளாகம் தான். அது மாத்திரமல்ல, யுத்தம் முடிந்ததுக்கு பின்னால் சிறை கைதிகளை கூட்டிக் கொண்டு வந்து அந்த மசிதினுடைய தூணிலேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி வைக்குமாறு ஏவுவார்கள். ஏன்? காரணம், மஸ்ஜித் நபவிக்குள் அந்த காபிர்களை கட்டி வைப்பார்கள். இன்று நாம் பெரிதாக பார்க்கிறோம், ஒரு காபிருக்கு பள்ளிவாசலுக்குள் வர முடியாது, தடுக்கிறோம், வெறுக்கிறோம், யாராவது எடுத்து விட்டால் எத்தனை கதைகளை சொல்கிறோம். கண்ணியமானவர்களே, தகுந்த காரணம் இருந்தால் அனுமதி இருக்கிறது. மார்க்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறை கைதிகளை கூட்டிக் கொண்டு வந்து அந்த மஸ்ஜித் தூணிலே கட்டி வைப்பார்கள். ஏன்? கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுடைய மாகோலை பார்த்து இவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் செய்வார்கள். அப்படி பார்த்த எத்தனையோ பேர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள், சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டு மஸ்ஜிதுடைய தூணிலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் பார்க்கிறார்கள், இந்த மஸ்ஜித் நபவியிலே நடைபெறக்கூடிய அமல்களை பார்க்கிறார்கள், தொழுகைகளை பார்க்கிறார்கள், தீனுடைய முதாக்கராக்களை பார்க்கிறார்கள். எவ்வளவு நல்ல மார்க்கம், எவ்வளவு விடயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, இதுவெல்லாம் எனக்கு தெரியாதே, நல்ல மார்க்கமாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்வோமே, ஏன் பின்வாங்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்த எத்தனையோ மனிதர்கள் இன்று புனிதர்களாக கபரிஸ்தான்களிலே அதாவது உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்கள், அப்படிப்பட்டவர்கள் ஒருவர் தான் சுமாமத் இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் மூன்று நாள் மஸ்ஜித் நபியுடைய தூணிலே சிறை கைதியாக கட்டப்பட்டிருந்தவர்கள் பிற்பட்ட காலத்தில் இஸ்லாத்தை அதே நேரத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இன்றைய காலத்திலே எங்களுடைய மஸ்ஜிதுடைய ஹாலாஸ் என்ன, எங்களுடைய மஸ்ஜிதுடைய நிலைமை என்ன? மஸ்ஜித் நபவி பொதுவாக பள்ளி வாசல் என்கின்ற பொழுது அந்த பள்ளி வாசல்கள் மூடுவதற்கும் திறப்பதற்கும் நேரம் இருக்கக்கூடாதே. இதுதான் பள்ளிவாசலுடைய அசல் நிலைமையாக இருக்கிறது, இதுதான் பள்ளிவாசலுடைய உண்மையான நிலைமையாக இருக்கிறது. எந்த நேரம் வேணுமானாலும் ஒரு மனிதனுக்கு பள்ளிவாசலுக்கு சென்று தொழக்கூடிய, இபாது செய்யக்கூடிய, துஆ செய்யக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய, ஜிக்ர் செய்யக்கூடிய நிலைமை உருவாக வேண்டும். இதுதான் பள்ளிவாசலுடைய அசல் நிலைமையாக இருக்கிறது. என்றாலும் காலத்துடைய சூழ்நிலைகளை கவனித்து திறப்பதற்கும் மூடுவதற்கும் நேரம் போடப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, எனவே பள்ளி வாசல்கள் இபாதத்துகளின் மூலமாக ஹயாத்தாக்கப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்று பள்ளி வாசல்களுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள்? நமது நாட்டில் இருக்கக்கூடிய அநேகமான பள்ளி வாசலுடைய பெயர் என்ன தெரியுமா? யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். கண்ணியமானவர்களை என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள்? மஸ்ஜித் முஹியத்தீன் என்பதாக பெயர் வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நல்ல அல்லாஹுடைய ஒரு வழியுடைய பெயராக இருக்கிறது. நல்ல மனிதர் அவர்கள் கண்ணியமானவர்களை என்றாலும் என்ன அர்த்தம்? அதாவது தீனை ஹயாத்தாக்கக்கூடிய மஸ்ஜித் என்பதாக பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் கவலைக்குரிய விடயம், சில மஸ்ஜிதுகளிலே இமாம் ஜமாத்து கூட நடைபெறுவதில்லை. கண்ணியமானவர்களே, வெளிநாடுகளிலே அல்ல, நமது நாட்டிலே சரித்திரம் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, கண்ணியமானவர்களே, பல பள்ளிவாசலுக்கு சென்று பாருங்கள், நாடுகளில் நமது நாட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகளில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு சென்று பாருங்கள், நிலைமை இருக்கிறது. பள்ளிவாசலை திறந்த சரித்திரம் தெரியாது. கடைசியாக என்ன நேர தொழுகை அந்த பள்ளிவாசலுக்குள் நடைபெற்றது என்பது கூட கேள்விக்குறியாக இருக்கிறது. கண்ணியமானவர்கள், ஏதோ வந்து அதாவது வரக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதாவது பள்ளிவாசல்களை திறந்து சுத்தப்படுத்தி இருக்கக்கூடிய காலத்திலே ஹயாத்தாக்கிறார்கள். அவர்கள் சென்றதன் பின்னால் பழைய நிலைமைதான் இந்த மசூதிகளுக்கு நிலைமை ஏற்படுகிறது. கண்ணியமானவர்கள், இப்படிப்பட்ட மசூதிகளாக எங்களுடைய மசூதிகள் ஆகக்கூடாது. பள்ளிவாசல்களே இபாதத்தில் நடைபெற வேண்டும். இபாதத்துகள் நடைபெறுகின்ற பொழுதுதான் பள்ளிவாசல் செழிப்பாகும். பள்ளிவாசல்கள் செழிப்பாகின்ற பொழுதுதான் எங்களுடைய பள்ளிவாசல்களை பாதுகாக்க முடியும். கண்ணியமானவர்களே, எனவே அந்த அனைத்து இபாதத்துகளும் எங்களுடைய பள்ளிவாசல்களிலும் நடைபெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நல்ல காரியம் நடைபெறுவதற்கு யாரும் தடையாக இருக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா கூறுகிறான், ஒமன் அஸ்லமு மிம்மன் மன அமசாஜித் அல்லாஹ்
உலகத்தில் அநியாயக்காரன் ஒரு மனிதனை விட வேறு யாராவது இருக்க முடியுமா? இனியமானவர்கள், யாரை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹுடைய பள்ளிவாசல்களிலே நல்லதை நடைபெறுவதற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ இவர்களை விட அநியாயக்காரன் உலகத்திலே யார் இருக்க முடியும்? எனவே கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட பாவிகளாக நாம் ஆகக்கூடாது. நல்லதை நாம் செய்ய வேண்டும், அல்லது நல்லதை செய்யக்கூடியவர்களுக்கு இடமளிக்க வேண்டும். பள்ளிவாசல்கள் எங்கள் ஒவ்வொருடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. கயாமத்தினாலேயே இதை பற்றி நாம் விசாரிக்கப்படுவோம். கண்ணியமானவர்களே, நிர்வாகிகள் நிர்வாகத்தை பற்றி விசாரிக்கப்படுவார்கள். கண்ணியமானவர்களே, இவர்களுடைய பொறுப்பும் இதுதான். குறிப்பாக பள்ளிவாசல்களுக்கு நடைபெற வேண்டிய இபாதத்துகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும், அதற்குண்டான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, கண்ணியமாக மக்களுடன் நடந்து கொள்ள வேண்டும். உலமாக்களுடைய கண்ணியத்தை பேண வேண்டும். மசூதியுடைய பெருமதி உள்ளத்தில் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையிலே நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் நிர்வாகத்துக்கு தகுதியானவர்கள். கண்ணியமானவர்களே, நீதமாக நடக்க வேண்டும். அனைவர்களுடனும் நீதமாக நடக்க வேண்டும். பள்ளிவாசலுடைய சொத்துக்கள் நீதமாக அங்கே கணக்கு காட்டப்பட வேண்டும். பள்ளிவாசல்களுக்கு உடைமைகள் இருக்கிறதா, கடைகள் இருக்கிறதா, சொத்துக்கள் இருக்கிறதா? சில பள்ளிவாசல்களுக்கு கடைகள் இருக்கிறது, சில பள்ளிவாசல்களுக்கு வீடுகள் இருக்கிறது. இவைகளை இவர்கள் கூலிக்கு கொடுப்பார்கள், பிரச்சனை இல்லை. பள்ளிவாசலுக்கு வருமானம் எடுக்க முடியும் என்றாலும் நீதம் செலுத்த வேண்டும். பக்க சார்பாக நடக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, இன்று கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா? பள்ளிவாசலுடைய உடைமைகள் இன்று நமது நாட்டிலே எத்தனையோ ஊர்களிலே பெயரை சொல்லி சொல்ல முடியும். கண்ணியமானவர்களே, அநியாயமாக அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு சொந்தமான வீடுகள், பள்ளிவாசலுக்கு சொந்தமான கடைகள். கண்ணியமானவர்களே, தன்னுடைய ஆதாரத்தை காட்டி, தனக்கு சொந்தமானது என்பதாக காட்டி இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவே போதுமானவன். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய மாளிகை நாம் நல்லது செய்துவிட்டோம் என்றால் அதனுடைய கூலியும் பன்மடங்கு கிடைக்கும். மோசமான ஒரு விடயத்தை செய்துவிட்டோம் என்றால் அதனுடைய தண்டனையும் அப்படித்தான் கிடைக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று பாருங்கள் கண்ணியமானவர்களே, ஒரு ஏரியாவிலே ஒரு கடையை கூலிக்கு கொடுப்பதாக இருந்தால் சுமார் அந்த இடத்திலே சுமாராக 30,000 ரூபாவுக்கு கொடுக்கலாம் என்றிருந்தால் இது பள்ளிக்கடை ஆகிச்சு என்றதுனால எவ்வளவு கூலி கொடுக்கிறார்கள் தெரியுமா? வாடகை எப்படி கொடுக்கிறார்கள் தெரியுமா? 2,000 ரூபா கொடுக்கிறார்கள். ஆகப்பெரிய அநியாயம் கண்ணியமானவர்களே. அல்லாஹு தஆலாவுடைய மசூதிகளுக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய துரோகம். அந்த இடத்திலே ஒரு வீடு குடிக்க ஒரு வீடு வாடகைக்கு கொடுக்கப்படுவதாக இருந்தால் சுமார் 50,000 ரூபாவுக்கு கொடுக்கலாம். ஆனால் பெரிய வீடு, ஆனால் கூலி கொடுக்கிறார்கள் எவ்வளவு தெரியுமா? 5,000 ரூபாய் கொடுக்கிறார்கள். கேட்டால், காரணம் கேட்டால் சொல்கிறார்கள், அந்த காலத்திலிருந்து நாம் இப்படித்தான் கொடுத்துக் கொண்டு வருகிறோம், இதைவிட கூட கேட்க வேண்டாம் என்பதாக சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சுத்தமான ஹராமாக இருக்கிறது, பாவமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு சொந்தமான பொருட்கள் அழகான முறையிலே சரியான முறையிலே பராமரிக்கப்பட வேண்டும். இல்லை என்றிருந்தால் கண்ணியமானவர்களே, பாவிகளாக ஆகிவிடுவோம். எனவே பள்ளிவாசல்கள் முறையாக ஹயாத்தாக்கப்படும் என்றிருந்தால் அந்த நேரத்திலே எங்களுடைய மசூதிகளை பாதுகாக்க முடியும். எனவே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், என்னுடைய உள்ளத்திலே பள்ளிவாசலுக்கு நேரம் கொடுப்ப விடயமாக எவ்வாறு இருக்கிறேன்? நான் பள்ளிவாசலுக்கு நேரம் கொடுக்கிறேனா? என்னுடைய சுபவுடைய தொழுகை எங்கு இடம்பெற்றதை, வீட்டில் நடைபெற்றதா, பள்ளிவாசல் நடைபெற்றதா என்பதை ஒவ்வொருவரும் கேட்டுக் கொள்ள வேண்டும். என்னை மாணவர்களே, பள்ளிவாசலுக்கு வந்தால் நான் எப்படி இருக்கிறேன்? நிம்மதியாக இருக்கிறேனா, அல்லது எப்பொழுது ஓடுவது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறேனா என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, கவலைக்குரிய விடயம் தான். எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களுக்கு இன்று பள்ளிவாசலுக்குள் வர முடியாது, வந்தாலும் உட்கார்ந்து கொண்டிருக்க முடியாது. கண்ணியமானவர்களே, எப்பொழுது ஓடுவது, எப்பொழுது ஹுதுபா முடிவது, எப்பொழுது தொழுகை முடியும் என்றுதான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இவ்வாறான நிலைமை மாற வேண்டும். கண்ணியமானவர்களே, இவ்வாறான சிந்தனை யாருக்கு இருக்கிறதோ, பள்ளிவாசலுக்கு வந்தால் அடுத்த நிமிடம் நாம் வெளியே செல்ல வேண்டும் என்ற நிலைமை யாருக்கு இருக்கிறதோ, அவர்கள் ஈமானில் பலகீனமானவர்கள், இஸ்லாத்தில் பலகீனமானவர்கள், இஸ்லாத்தில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய நேரம் சந்தோஷமாக கழிய வேண்டும். இன்னும் இருக்கக்கூடாதா? இன்னும் நான் சொல்லக்கூடாதா? இன்னும் இந்த குத்துபா நீடிக்கக்கூடாதா? இன்னும் இந்த தொழுகை நீடிக்கக்கூடாதா என்ற நல்ல சிந்தனை உள்ளத்தில் வர வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்று மோசமான விடயத்திலே நேர காலம் செலவழிக்கப்படுகிறது. ஒரு திரைப்படம் என்று சொன்னால் ஒரு ஆபாசமான காட்சி, குடும்பமாக உட்கார்ந்து 3 மணி நேரம், 2 மணி நேரம் கண்ணை மூடாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு கண்ணியமானவர்களே, பள்ளிவாசலுக்குள் வந்து ஒரு
நேர தொழுகை என்றால் சுமார் ஒரு 15 நிமிடம் உட்கார முடியாத நிலைமையாக இருக்கிறது. ஆனால் பாவமான விடயம் பார்த்துக் கொண்டிருப்பது, எவ்வளவு காலம் போனாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு நேரம் செலவானாலும் பிரச்சனை இல்லை, அங்கே பார்த்து முடித்துவிட்டு தான் அடுத்த விடயத்தை பார்க்கிறார்கள். கனிமானவர்களே, அங்கே கிரிக்கெட் மேட்ச் நடைபெறக்கூடிய காலத்திலே பாருங்கள், சில இடங்களிலே பள்ளிவாசல்களுக்கு ஆட்களை காணும், சில தொழுகைகள் அங்கே பலகீனமாக இருக்கிறது. இமாம் ஜமாத்திலே காரணத்தை கேட்டால் கண்ணியமானவர்களே, இவர்கள் அதாவது வீணான விடயத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே. எனவே பள்ளிவாசலுக்கு வருவதே சந்தோஷமாக இருக்க வேண்டும், பள்ளிவாசலுக்கு உட்கார்ந்து கொண்டிருப்பதே சந்தோஷமாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கும் என்றிருந்தால் உண்மையிலே பள்ளிவாசலுடைய கண்ணியம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதற்குரிய அடையாளமாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் உண்மையிலே பள்ளிவாசல்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஜுமாவுடைய தினத்தை கூட எடுத்து பாருங்கள், மிக முக்கியமான அமல் இந்த ஜுமாவுக்காக வேண்டியாவது நாம் அதிகமான நேரம் பள்ளிவாசலுக்கு கொடுப்போமே என்ற சிந்தனை எத்தனை பேருக்கு வருகிறது. இணையமானவர்களை கவலைக்குரிய விடயம், அதிகமான பள்ளிவாசலுடைய நிலைமை இவ்வாறுதான் இருக்கிறது. கடைசி நேரத்தில் ஓடி ஓடி வருகிறார்கள் கண்ணியமானவர்களே. இன்னும் சொல்ல போனால் இன்னும் சிலர்கள் இமாம் அத்தஹையாத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே ஓடி ஓடி வருகிறார்கள். ஆனால் சலாம் குடித்ததுக்கு பின்னால் இவர்கள் என்ன தொழுகிறார்கள்? ஜுமாவுடைய 2 ரக்காத்தை தொழுகிறார்கள். ஆனால் மார்க்க சட்டம் என தெரியுமா? இவர்களுக்கு ஜுமா தொழுகை தொழ முடியாது. யார் அத்தஹையாத்திலே வந்து சேர்கிறார்களோ இவர்களுக்கு தொழ முடியாது ஜுமாவுடைய தொழுகை. இவர்கள் அன்றைக்கு ஜுமாவை வீணாக்கி விட்டார்கள். இவர்கள் தொழ வேண்டியது துஹருடைய தொழுகையாக இருக்கிறது. அந்த சத்தம் கூட தெரியாது. சரி பரவாயில்லை, நேர காலத்துடன் செல்வோமே என்ற சிந்தனை எத்தனை பேருக்கு பறக்கிறது கண்ணியமானவர்களே. உருவாக வேண்டும், உள்ளங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பள்ளிவாசலுடைய மஹப்பத்துகள் உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசலுக்குள் சொல்வதென்றால் உள்ளத்திலே சந்தோஷம் ஏற்பட வேண்டும். இப்படி நடைபெறுகின்ற பொழுது மாத்திரம் தான் எங்களுடைய பள்ளிவாசல்களை பாதுகாக்க முடியும். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லீம்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், பள்ளிவாசல்களை நேசிக்கக்கூடிய மக்களாக ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், பள்ளிவாசல்களுக்கு அதிகமான நேர காலங்கள் கொடுக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், பள்ளிவாசல்களுக்குள் எங்களுடைய மரணங்களை தந்தருள்வாயாக. எங்களுடைய கடைசி நேரம் நல்ல முடிவாக ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய பெற்றார்கள் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாட்டினுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக யாரெல்லாம் சதி செய்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அறியாமல் செய்கிறார்கள், விளங்காமல் செய்கிறார்கள், கண்ணியம் இல்லாமல் செய்கிறார்கள், யா அல்லாஹ் இவர்களை மன்னித்து இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துவிட யா அல்லாஹ். இல்லை என்றிருந்தால் கண்ணியமான இவர்களை யா அல்லாஹ், இவர்களை யா அல்லாஹ் பூமிக்கு கீழால் அனுப்பிவிட யா அல்லாஹ். கண்ணியமான இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் காப்பாற்றி அருள்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.